இதன் நிலையில சமீபத்துல ராதிகா கூடுத்த பேட்டியில அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க நடிகை ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிரபல இயக்குனர் பிரதா போத்தன திருமணம் செஞ்சிருந்தாங்க பிரதா போத்தன் தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய இயக்குனரா இருந்தாரு ஆனா அவருக்கு சரியான வாய்ப்புகள் சினிமாவில கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஆரம்ப காலகட்டங்கள்ல சில தேட்டர் குறிப்புகளோட சேர்ந்து நாடகம் நடிச்சுட்டு இருந்த இவரை பார்த்த ஒரு மலையாள இயக்குனர் மலையாள சினிமாவில நடிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதா போத்தனை மலையாள சினிமா மூலமா திரைக்கு அறிமுகப்படுத்தினாரு இது முதல் படியா எடுத்துக்கிட்ட இயக்குனர் பிரதாப் போத்தன் தொடர்ந்து பல சினிமாக்கள்ல குணச்சித்திர நடிகராக நடிக்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்துல அழியாத கோலங்கள் அப்படின்ற தமிழ் சினிமா மூலமா தமிழுக்கு அறிமுகமானாரு அதை தொடர்ந்து இவரை சில திரைப்படங்களை இயக்கவும் ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்தாரு இந்த திரைப்படமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து பல விருதுகளையும் வாங்கி கொடுத்தது அது மட்டும் அல்லாம இந்த திரைப்படத்துக்கு சிறந்த இயக்குனருக்கான விருதையும் நேஷனல் விருதையும் வாங்கி இருக்காரு இயக்குனர் பிரதாப் போர்த்தன் பிரபலமான இயக்குனரான இந்த சமயத்துல நடிகை ராதிகாவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அதாவது அதே வருஷத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துல இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க அடுத்தபடியா ராதிகா தன்னோட நடிப்பு வேலையை தொடங்கினாங்க பிரதா போத்தனும் இயக்குநருக்கான வேலையை தொடங்கினாரு சில திரைப்படங்களை இயக்குனாரு அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில ஜட்ஜா கலந்துக்கிறக்கான வாய்ப்பும் கிடைச்சது கலைஞர் டிவில ஒளிபரப்பான நாளைய இயக்குனர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில இவரு ஜட்ஜாவும் கலந்துகிட்டாரு இவருக்கு தமிழ் சினிமாவில திரைப்படத்தை இயக்குறக்கான வாய்ப்பு குறைய அடுத்ததா குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள் தனிமையில வாழ்ந்த இயக்குனர் பிரதா போத்தன் தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமலா சத்யநாத் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அதே வருஷத்துல ராதிகா என்ன பண்ணாங்கன்னா ரிச்சர்ட் ஹாட்டி அப்படின்ற ஒரு ஆங்கிலேயரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை ராதிகாவுக்கும் ரிச்சர்ட்டுக்கும் ரேயான் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அதே மாதிரி இயக்குனர் பிரதா அவங்களோட இரண்டாவது மனைவி அமலா சத்யநாத்துக்கும் இன்னொரு குழந்தையும் பிறந்தது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனி குடும்பங்களை ஆரம்பிச்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தபடியா ராதிகா என்ன பண்ணாங்கன்னா இரண்டாவதா திருமணம் செஞ்ச ரிச்சர்டையும் விவாகரத்தை செஞ்சுட்டாங்க தன்னோட பெண் குழந்தை கூட சேர்ந்து இந்தியாவில வந்து வாழ ஆரம்பிச்சாங்க சில நிகழ்ச்சிகளை கலந்துகிட்ட போதுதான் இரண்டாயிரத்துல கோடீஸ்வரி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகர் சரத்குமார இவங்க காதலிச்சும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இப்படி மூன்று முறை திருமணம் செஞ்சிருக்காங்க நடிகை ராதிகா அடுத்தபடியா இந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தன்னோட முதல் கணவர் பிரதா போட்டன் தன்னை விவாகரத்து செஞ்சது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவரு இரண்டாவதா திருமணம் செஞ்சப்போ அதை விட கஷ்டமா இருந்தது இரண்டாவதா திருமணம் செஞ்சப்போ அவரோட வயது கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேல இருக்கும் இப்போ நடிகை ராதிகாவும் பிரதாப் போட்டனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனி வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்